வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. திஸ் இஸ் டாக்டர் பி சுரேஷ் ஃப்ரம் எஸ்எஸ் பிசியோகேர் வளசரவாக்கம். சார், 72 இயர்ஸ் ஓல்டு மோகன வேல் ஐயா, மதுரை வாயிலிருந்து வராங்க. இவர் சிவியர் பேக் பெயின், பயலேட்டரல் ரேடியேட்டிங் பெயின், நம்னஸ் எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம ஒரு 1 மந்த் கண்டினியூ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், மேடம் தெரப்பி கம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லாங்க ஐயா. உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கீங்க, எல்லாமே ஒரு ஷார்ட்டாக. சரிங்க ஐயா, எனக்கு ஒரு 10 வருட காலமாக சுகரும் அன்று பிபியும் ரெண்டும் இருந்தது. அதனால தான் எனக்கு இந்த ஆஞ்சியோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது பண்ண பிறகு எனக்கு பழைய உடம்பே இல்லாமல் போயிட்டது. அதன் பிறகு நடக்கக்கூட முடியவில்லை. ஒரு ஏறக்குறைய 6 மாதத்திற்கு மேலும் நான் நடக்கவே முடியல. ரொம்ப அதான் நடக்கும் பொழுது முட்டி வலிக்கும், கால் பாதங்களும் வலிக்கும், ஃபுல்லாக பட்டக்ஸிலிருந்து இந்த ஃபுல்ல இதுவே காலே ஃபுல்லாக வலிக்கும், உட்கார கூட முடியாது. இந்த மாதிரி நான் இருந்தேன். அப்புறம் எனது சுகர் டாக்டர் அவர்கள் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்து அனுப்பினார். அவர் மூலியமாக தான் இங்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கு நீங்கள் குருவாகவும் உங்களை கருது உணர்ந்து கொள்ளலாம். 2வது, நீங்கள் அன்பாக பேசுகின்றீர்கள். 2வது, ஒரு சந்தோஷமாகவும் பேசுகின்றீர்கள். அதாவது காமெடியாகவும் பேசும் பொழுது அதில் நல்ல எங்களுக்கு உற்சாகம் அதிகமாகி அதிலே எங்களுக்கு பாதி வழி எங்களை விட்டு போய்விடுகின்றது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் உடற்பயிற்சி எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதான், அதே மாதிரி உங்களுடன் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருமே ரொம்ப அன்பாகவும் மனதிலே இந்த தூய்மையான பணியை உணர்ந்து அவர்கள் சொல்லப்போனால் என்னை பெற்ற தாயினும் மேலாக அவர்கள் பணிபுரிகின்றார்கள். அதை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே அவர்களுடைய உங்களுடைய திருப்பாதங்களையும் ஊழியர்களுடைய திருப்பாதங்களையும் நான் வயதாக இருந்தாலும், ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பணி புரியும் பொழுது எனக்கு அந்த மாதிரி மனதில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு பணிகின்றேன், வணக்கமும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த எக்ஸைஸ் ஐயா அவர்கள் முதல்ல ஐயா அவர்கள் முதலில் என்னை என்னென்ன வழி இருக்கிறது அதையெல்லாம் கேட்டார்கள். அதையெல்லாம் சொன்னோம். மறுபடியும் ஐயா அவர்கள் டெஸ்ட், அதாவது எப்படி அதை ஃபங்க்ஷனல் டெஸ்ட் எல்லாம் பார்த்தார்கள். அதை பார்த்து அவர்கள் உணர்ந்து மேனுவல் தெரப்பி கொடுத்த உடனே எனக்கு அந்த சவுண்ட் எல்லாம் உடம்பெல்லாம் ஒரு மெசேஜ் பண்ணி உடம்புல இருக்கிற வலி எல்லாம் எடுத்து போன மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு ஏறக்குறைய 20 எக்ஸசைஸ் ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அதை நான் முறையாக செய்து கொண்டு இருந்தேன். எனக்கு நேற்று நான் உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாத ஒரு இன்பத்தை பெற்ற மாதிரியும், பழைய உடம்பெல்லாம் எனக்கு வந்து இப்பொழுது வலியே சுத்தமாக வலி இல்லாமல் என்னுடைய உடம்பு பழைய உடம்பாக வந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய அட்வைஸும் எனக்கு நான் பின்பற்றினேன். ரொம்ப நன்றி. அதை பின்பற்றினேன். எனக்கு உடல் நன்றாக ஆகி குணமாகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன். மிக்க மிக்க நன்றி. அது இல்லாம ஐயாவும் எங்களோட கோஆபரேட் பண்ணுவாரு. நாங்க என்ன சொன்னாலும் முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுவாரு.
ஃபஸ்ட்டு டே ஒன்னில் முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபோர்த் டேக்குள்ளே அதுக்குள்ளே நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ரெகுலராக வீட்டில் பண்ணிட்டு வருவார். அவருடைய ஹார்ட் ஒர்க் நான் சொன்னது எல்லாமே ஒரு 72 இயர்ஸில் இந்த ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணணுன்றது வெரி டஃப். ஆக்சுவலாக ஐயா அவருடைய ஏஜையும் பொருட்படுத்தாமல் நான் சொல்லக்கூடிய மேக்ஸிமம் எக்ஸசைஸ் அவருடைய டாலரன்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே அவர் ஒரு விடாப்பிடியோட நம்ம திருப்பி பழையபடி வரணும் அப்படின்ற ஒரு தாட்டோடவே பண்ணுவார். ஸோ அதுக்கும் அதுவும் உங்களை நல்ல பெட்டராக கொண்டு வந்ததுக்கான ஒரு காரணம். ஓவராலாக எஸ்எஸ் ஃபிசியோகேர் ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறீங்கய்யா? இங்கே ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறோம், நீங்கள் வரையில் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க, அணுகுமுறை அதாவது ஐயா அவர்கள் அந்த அணுகுமுறையே அவர்கள் திரும்ப போகவே மாட்டார்கள், வேற இடம் போகலாம் என்று அவர்கள் மனதில் தோன்றவே தோன்றாது. அந்த அளவிற்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் சொல்லி கொடுக்கின்றீர்கள், அந்த அளவுக்கு அவர்கள் உடம்பும் குணமாகின்றது. பழைய உடம்பு வருதுன்னா அது உண்மையிலேயே நம்ம எதிர்பார்ப்பது உங்களுடைய அந்த அணுகுமுறையும் நீங்கள் சொல்கிற எக்ஸசைஸும் உங்களுடைய ஆசை இது உங்களுடைய அன்பான வார்த்தைகளும் பாசமான வார்த்தைகளும் ஒரு தாய் தந்தை மாதிரி நீங்கள் செய்கின்றீர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் வார்த்தைகளுக்கும் நன்றி ஐயா.